ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபிஃப்த் லெசன் கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது டூடே டைமென்ஷனல் டிக்கல் ஜாமெட்ரி அப்படிங்கிறதுல அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம். ஒரு ரெண்டு ப்ராப்ளம் மட்டும் மெயின் பேலன்ஸ் இருக்கும், அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெசன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, இந்த வால்யூமோட கடைசி லெசன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வெக்டர் அல்ஜிப்ராவை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் நல்லா படிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஃபார்முலாஸஸ் வந்து உங்களுக்கு அங்கேயே கொஞ்சம் ஒரு சிலது படிச்சிருப்பீங்க. சம்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியானது தான். இப்போ இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா படிக்கிறது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதை படிக்கிறது வந்து எது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ராவே நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து வெக்டர் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்கேலர் ப்ரொடக்டான ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ இதோட இது வந்து மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர், மாடலஸ் ஆஃப் பி வெக்டர், காஸ் தீட்டா அப்படிங்கிறது வரும். ஸோ தீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அடுத்து வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா கிராஸ் பண்ணுவோம். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர், மாடலஸ் ஆஃப் பி வெக்டர், சைன் தீட்டா, என் கேப் அப்படிங்கிறது போடுவோம். என் கேப் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர், சரிங்களா? ஸோ அதாவது செங்குத்தா இருக்கக்கூடிய இப்படி ஒரு வெக்டர் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு வெக்டர் போக்குன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டா நம்ம போடக்கூடியது இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்ங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், சரிங்களா? ரைட். இப்போ இதை பத்தியான அப்ளிகேஷன்ஸ் வந்தவா நம்ம வந்து இங்க வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த லெசன்ல வந்து நம்ம இதை பத்தியான அப்ளிகேஷன்ஸ். அடுத்தது என்ன பாக்குறோம்னா ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ட்ரிபிள் ப்ராடக்ட்னா இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னா எப்படி இருக்கும், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு எப்படி இருக்கும், சரி கலந்து வரக்கூடியது வெக்டரும் டாட்டும் கலந்து வந்தால் அது எப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் வந்து அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே கிராஸாக இருந்தால் எப்படி, மூணுமே டாட்டாக இருந்தால் எது பாசிபிள் எது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்குபைஸ் அண்ட் லெக்ராஞ்சியஸ் ஐடென்டிட்டி. ஸோ ஜாக்கபைஸ் அண்ட் லெக்ராஞ்சியஸ் ஐடென்டிங்கிறது ஃபோர் ப்ராடக்ட். ஓகேங்களா? வெக்டர் ஃபோர் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லக்கூடியதான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐடென்டியாக இருக்கும். இது வந்து டூ மார் கொஸ்டினில் கூட கேட்பாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சில அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கக்கூடியது, பாயிண்ட்டு, பிளானு, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இமேஜ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன், ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு லெசனாக கூடவும் இது வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன், சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல ஒரு சில ப்ரூஃப் வந்து பார்ப்போம். இந்த ப்ரூஃப் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி டிக்னாமீட்டரில் கொசைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன், சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரைட்டாக இன்னி ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2BC காஸ் ஏ. இதே வந்து வேற ஆல்டரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2AC காஸ், இந்த இடத்துல ஏசி இருந்தால் காஸ் பி அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா? இப்போ இந்த மூணுல எதை வேணாலும் அவங்க கொடுப்பாங்க, கொடுத்து வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அல்லது வந்து ப்ரூவ் த கொசைன் ஃபார்முலா பை வெக்டர் மெத்தட் அப்படின்னு டேரெக்டாக கேட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம், சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ரையாங்கிளை நம்ம தெரிய என்ன விஷயம் தான் பாருங்கள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறீங்கன்னா இதில் வந்து எப்பவுமே இந்த கார்னரை வந்து நீங்கள் ஏ அப்படிங்கிற ஆங்கிள் எடுத்துக்கோங்க, இது வந்து பி அப்படிங்கிறது, இது வந்து சி அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆங்கிளில் உள்ளே இருக்கக்கூடியது தான் ஏ அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இந்த பக்கம் இந்த இந்த ஏங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடுக்கான வெக்டரை வந்து ஏ வெக்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடுக்கான வெக்டர் வந்து பி வெக்டர் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். சிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது வந்து சி வெக்டர், சரியா, அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம், சரியா? சரி, நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நான் வரைஞ்சு காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சிஏ அப்படிங்கிற ஒரு வெக்டர் இருக்கு, அதாவது பி வெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி வெக்டர், இது வந்து சி வெக்டர், சரியா? இப்போ இந்த பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்ன அப்படின்னா, ஸோ தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது, இது இந்த ஆங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வெக்டர் எப்படி போகுது, இன்னொரு வெக்டர் எப்படி போகுதுன்னா ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஆங்கிள் கோணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதான் வந்து நம்ம ஆங்கிளை கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இந்த இது ஒரு வெக்டர் ஆகும், இது ஒரு வெக்டர் ஆகும், இது ஒரு வெக்டராக எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஏங்கிறது நமக்கு தெரியும், இதை எடுத்துக்கூடாது. இந்த ஆங்கிள் என்னவோ அதை எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி எடுப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளவு, பையா. ஓகேவா? ஆங்கிள் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பை. ஸோ இந்த பையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்னது, ஏ. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்,
ஃபைவ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது இருக்கும். சரி, அதுதான் நாங்கள் நோட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒன்றும் வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. டைக்ராம் போட்டிருக்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன், வெர்டெக்ஸஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன், அண்ட் தென் ஆங்கிள் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிளை நீங்கள் இந்த ஃபைவ் மைனஸ் பி சார் இங்கே தான் எடுத்துக்கணுமா, ஏன் இங்கே எடுத்துக்க கூடாது, தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வெர்டிக்கல் வெர்டிக்கலி ஆப்போசிட் சைட் சார் ஆப்போசிட் ஆங்கிள் சார் ஈக்குவல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் சிம்பிளாக எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி பிசி வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா ஏ வெக்டர்னு எடுத்துக்கோங்க, அண்ட் தென் சிஏ சிஏ வெக்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் போடும்பொழுது ரொம்ப முக்கிய வெர்டெக்ஸஸோட சைடு, அதாவது இனிஷியல் சைடு டெர்மினல் சைடுங்கிறது கரெக்டாக போடணும். ஏன்னா சார் ஃபர்ஸ்ட் ஏசின்னு எழுதிக்கலாமா இது அப்படின்னா எழுதக்கூடாது, தப்பு. ஓகேவா? சிஏ வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வெக்டர். ஸோ ஏசி வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு என்னது சி வெக்டர். ஓகேவா? ஸ்மால் சி வெக்டர். ஓகேங்களா? லெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதே உங்களுக்கு தெரியும், இதோட மாடலஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும், வெக்டர் வந்து கேன்சல் ஆகிட்டு வெறும் ஏபிசி அப்படிங்கிற மாதிரி மட்டும் வரும். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். ஸோ இனி ட்ரையாங்கிள் லா, ட்ரையாங்கிள் லா என்ன சொல்லுது, வெக்டரோட ட்ரையாங்கிள் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஜீரோ. ஜீரோங்கிறது வந்து ஸ்கேலார் வேல்யூ. ஓகேவா? அந்த டோட்டலாக ஸ்கேலர் போட்டு, ஜீரோ வெக்டர் போட்டாலும் தப்பு கிடையாது, ஜீரோ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். இது வந்து வி நோ தேட், வி நோ தேட் புக்கில் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர்னு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதை நான் என்ன எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, சம் ஆஃப் த வெக்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஜீரோ வெக்டர் தான் வரும். இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இந்த மூணு வெக்டரையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஜீரோ தான் வரும். சரி, இதே டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலரில் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ணக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ ஏவை மட்டும் வச்சுக்கோங்க, ஏ வெக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு இட் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த மைனஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டரை எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடுன்னு சொல்லும்பொழுது ஏ வெக்டர் இதை வந்து மாடலஸ் ஸ்கொயர்னு போட்டாலும் ரைட்டு தான், ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் ரைட் தான். அதாவது இதை வந்து மூணு வகையில் எழுதலாம், வெக்டராக இருக்கும்போது ஹோல் ஸ்கொயர் எழுதலாம், ஏ வெக்டர் மாடலஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம், ஏ ஸ்கொயர் எழுதலாம், ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ண, மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்கன்னா, ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர், ஏன்னா இதை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் எங்க சார் போச்சுன்னா ஸ்கொயர் பண்ணும் பிளஸ் ஆகி போயிடும். இப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும்னா மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர். இந்த மாடலஸ் எப்படி சார் நீங்க போடுறீங்க அப்படின்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் சொன்னேன், ப்ராடக்ட்ல டாட் ப்ராடக்ட்ல புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதோட ஏ வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. டாட் ப்ராடக்ட் அதோடய அதை டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இது அந்த ஸ்கொயருங்கிறது தான் இந்த மாதிரி வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? அடுத்தது பிளஸ் அதை மாடலஸ் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டர் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மாடல ஸ்கொயர் எழுதுனாலும் கரெக்ட் தான், ஏ வெக்டர் ஸ்கொயர் எழுதுனாலும் கரெக்ட் தான், ஏ வெக்டர் அதாவது ஏ ஸ்கொயர் எழுதுனாலும் கரெக்ட் தான், ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் எழுதுனாலும் கரெக்ட் தான். இந்த எந்த மெத்தட்ல வேணாலும் எழுதுனாலும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வசதிக்காக நம்ம என்ன பண்ணணும், பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் இப்படி எழுதிக்கோங்க, பி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறேன். டாட் ப்ராடக்ட்ல மல்டிப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் எழுதிக்கிறீங்க. ஸோ இப்போ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டூ பி வெக்டர் டாட் சி வெக்டருக்கான ஃபார்முலா, ஸ்கேலார் ப்ராடக்டான ஃபார்முலா, மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் காஸ் தீட்டா. இப்போ நேரத்தில் தீட்டா அப்படிங்கிறது என்ன, ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ ஆங்கிள் பிட்வீன் பிக்கும் சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம், ஏ கிடையாது, பை மைனஸ் ஏ. சரிங்களா? அப்போ இந்த வெக்டருக்கு இந்த வெக்டருக்கு நடுவில் கூடிய ஆங்கிள் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணாத மினியே சொன்ன உங்களுக்கு டோட்டல் அப்படிங்கும் போது பை வரும். ஸோ இந்த ஆங்கிள்ங்கிறது ஏ வரும். அப்போ இந்த ரிசல்ட் இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பை மைனஸ் ஏ. ஸோ அப்போ காஸ் ஆஃப் என்ன எழுதிங்கன்னா பை மைனஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஏ ஸ்கொயர் வெக்டரை கேன்சல் பண்ணிட்டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ பி சி. ஸோ இந்த இடத்துல காஸ் ஆஃப் 180 மைனஸ் சீட் அப்படிங்கும்போது எங்கே வரும், 180 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் குவாட்ரன்ட்ல அதாவது தேர்ட் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன் பிட்வீன்ல செகண்ட் குவாட்ரன்ட்ல வந்துடும். ஓகேங்களா? 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கும்போது ஆல் சில்வர் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், காஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும், நெகட்டிவ் வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் காஸ் ஏ வரும், காஸ் ஏ.
ஓகேவா, மைனஸ் டூ பிசி காஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் வந்து உங்களுக்கு. சிமிலர்லி இதே போல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா மற்றது மற்றது நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.2. ஸோ எக்ஸாம்பிள் 6.2 இது ஒரு ப்ரூஃப் தான். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏ இட் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் சி பிளஸ் சி காஸ் பி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நான் வந்து படம் போட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கான்செப்ட் எடுத்துக்கிறோம்னா அதே மாதிரி தான் முன்னாடி லெட்டு பிசி வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அண்ட் தென் சிஏ வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் அண்ட் தென் ஏபி ஆங்கிளும் இதுதான் வெர்டெக்ஸ் இதுதான் சரிங்களா. ஏபி வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா அதே ஃபார்முலா தான் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர். வி நோ தட் இன் பை ட்ரையாங்கிள் அப்படின்னாவே ஒரு ரூலை வந்து யூஸ் பண்ணலாம். ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இங்கே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. ப்ரூஃப்ல ஏ மட்டும்தான் இருக்கு சரியா. ஸோ ஏவை மட்டும் வச்சுட்டு மீதி டேர்மை அந்தாண்ட கொண்டுட்டு போங்க. ஸோ ஏ வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். ஓகே, முன்னாடி என்ன வந்துடும் மைனஸ் அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா ஏ வெக்டரால ஏ வெக்டரால டாட் ப்ராடக்ட் ரெண்டு பக்கமும் பண்ணுறோம். ஏ வெக்டரால டாட் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா பை மல்டிப்ளையிங் ஆன் போத் சைட் இல்லைன்னா என்ன பண்ணும் பை டாட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் ஆன் போத் சைட் பை ஏ வெக்டர் அப்படிங்கிறதால ஏ வெக்டரால ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். இந்த இடத்துல என்ன வரும் டாட் ஏ வெக்டர் அப்படிங்கிறது போட்டு முன்னாடி போட்டாலும் சரி பின்னாடி போட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை வராது சரிங்களா. ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா உள்ள ப்ராடக்ட் பண்ணுறீங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் வெளியே இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன வரும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ரைட். இப்போ என்ன வருது பாருங்க இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம இது என்ன சொன்னால் ஏ ஸ்கொயர் நினைக்கிறேன் நான் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பாருங்க பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னாலும் சரி ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னாலும் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கான ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஏ டு பி அப்படின்னு சொல்லும்பொழுது இது வரும் உங்களுக்கு. இப்போ இது என்ன வரும் பை மைனஸ் சி. ஏவுக்கும் பிக்குனா சியில் வர மாதிரி எழுதிட்டுன்னா போதும், ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா. ஏ பி இல்லாத என்ன இருக்குது சி. அப்போ வந்து பை மைனஸ் சி. ஓகேவா, அடுத்தது பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சி வெக்டர் டாட் ஏ வெக்டரா. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் சிக்கும் ஏவுக்கும் என்ன எழுதிடலாம் பை மைனஸ் பி அவ்வளோதான். பை மைனஸ் பி சி என்னது ஏவுக்கும் சிக்கும் நடுவில் கூடிய ஆங்கிள் என்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை மைனஸ் பி. ஓகே ரைட், ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இதை நம்ம எப்படி எழுதலாம் வெக்டர் எடுத்துட்டீங்கன்னா ஏபி காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா அப்படின்னு என்னது காஸ் சின்னு வரும். இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் மைனஸ் போட்டுக்கணும். பைனா எனது 180 மைனஸ் தீட்டா காஸ்ல வந்து மைனஸ் வரும். இந்த இடத்துல அதேமாரி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏசி காஸ் பி அப்படிங்கிறது வரும். ஸோ மைனஸை வெளியே எடுத்துக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். அப்போ ஏபி காசி பிளஸ் ஏசி காஸ் பி அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ டோட்டலாக ஏவால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஏபி காசி பிளஸ் C cos B அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம் which is hence proved. ஓகேங்களா, similarly we can prove others. இதேமாரி நம்ம என்ன அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பியில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல பி வெக்டரால் டாட் ப்ராடக்ட் பண்ணு வேற ஒன்றும் சியில் கொடுத்தோன்னா சி வெக்டரால் டாட் ப்ராடக்ட் பண்ணு. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏவால் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.